அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சிக்கன் பிரியாணினாலே டேஸ்ட் தான், அதுவும் சிக்கனை ஃப்ரை பண்ணி பிரியாணி வச்சா செம்ம டேஸ்ட் இல்லை. எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இப்போ இதுக்கு 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் 2 tablespoons இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 tablespoon சில்லி பவுடர், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon பெருஞ்சீரக பொடி, 1 teaspoon கரம் மசாலா பொடி, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 lemon juice விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற விடலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை இதே போல் மெல்லிசாக கட் பண்ணி வைக்கணும். 3 தக்காளியை நறுக்கி வைக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 1 cup oil விட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை ஆகட்டும், அந்த டைமில் நம்ம அரிசி ஊற வைக்கலாம். 4 cup இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், வாஷ் பண்ணி 1/2 hour ஊற விடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டு அதை எடுத்து செப்பரேட் பண்ணி விடணும், அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். இதே ஆயிலில் ஊற வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து இதை தனியாக வைக்கலாம். இப்போ ரைஸ் குக் பண்ணலாம். நம்ம 4 cup அரிசி எடுத்துருக்குறோம், அதனால 6 cup தண்ணீர் விடுறேன். 1 cup அரிசிக்கு 1/2 cup தண்ணீர் விடலாம். இதில் 2 பிரியாணியில் கொஞ்சம் கல்பாசி, 1 star anise, 4 கிராம்பு, 3 பட்டை, கொஞ்சம் ஜாதிபத்திரி, 4 ஏலக்காய். ஏலக்காய் கீறி போடணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2 tablespoons நெய் விடலாம். 4 பச்சை மிளகாய் முழுசாக போடுறேன். கொஞ்சம் மல்லி புதினா போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். தண்ணீர் கொதிச்சுட்டுது. இப்போ ஊற வச்ச அரிசியை போடலாம். அரிசி 1/4 அளவு வெந்து இருக்குது, இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு வெசல் வச்சு இதில் 1/4 cup எண்ணெய் விடுறேன். சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி வெங்காயத்தை போடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். 2 tablespoons இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை கீறி போடுறேன். கொஞ்சம் மல்லி புதினா இப்போ சேர்க்கலாம். மிச்சம் புதினா தம் போடுறதுக்கு வேணும். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். அரை மூடி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விடுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் தயிர் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 teaspoons சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவைப்பட்டால் உப்பும் இப்போ போடணும். ஒரு 5 minutes இது குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 tablespoons நெய் விட்டு அதில் கார்னிஷுக்கு தேவையான கேஷ்யூஸும் கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போடலாம். ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே ரைஸ் வச்சிருக்கிற வெசலை வைக்கலாம். இந்த ரைஸில் இருந்து பாதி அளவு ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடலாம், மல்லி போடலாம், புதினா போடுறேன், ஃப்ரைடு கேஷ்யூஸ் அண்ட் கிஸ்மிஸ் போடுறேன், 2 டேபிள்ஸ்பூன்ஸ் உருக்கின நெய்யை விடுறேன், கொஞ்சமாக கரம் மசாலா தூவலாம், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா ஃபுல்லாக போடலாம். சிக்கனை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சிக்கன் மேலே எடுத்து வச்சிருக்கிற ரைஸை போடலாம். கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடலாம், ஃப்ரைட் அனியன்ஸ், மல்லி புதினா, ஃப்ரைடு கேஷ்யூஸ் அண்ட் ரீசன்ஸ் போடலாம். இப்போவே பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போடலாம். தம் டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாசனை வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ரைஸ் ரொம்ப அருமையாக குக் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நான் எக்ஸ்ட்ரா சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் சாலட், பாயில்ட் எக் எல்லாம் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பீசஸ் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.